ஆயத்த நாள் மண்ணா எத்தனை மடங்காக வருமா? அதனால் சேர்க்குறவங்களும் எத்தனை மடங்கு சேர்க்கணும்? ரெண்டு மடங்கு சேர்க்கணும். அஞ்சு நாள் வேலை ஓவராக இருக்குமா? ஆறாவது நாள் வேலை ஓவராக இருக்குமா சொல்லுங்க? ஆறாவது நாள் வேலை ஓவராக இருக்கும், ஏன்னா ஏழாவது நாள் நீ ரெஸ்ட் எடுக்கணும். அப்படித்தான் ஆறாவது நாள் இயேசு வந்து ஆறு மணி நேரம் சிலுவையிலே நின்று உனக்காக எனக்காக துடி துடித்து எல்லா வேலையும் சேர்த்து முடிச்சனால ஏழாம் நாள் நம்ம எல்லாம் ஃப்ரீயாக இருக்கும். அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். நூற்றுக்கு தொண்ணூறு பிரசங்கிகள் அன்பு என்றால் என்னவென்று தெரியவில்லை. எப்படிதான் நாலஞ்சு பிள்ளையை வேறு பண்ணிக்கிட்டு மாதிரி பெத்து போட்டாங்க தெரியல. பிள்ளையை பெத்து போட்டிருக்க பிள்ளை மேலே இருக்க அன்புன்னு என்னன்னு தெரியுமாடா? நீ கூட உன் பிள்ளை தூரமாக இருந்தால் கூட நல்லா இருக்கணும்னு நினைக்கிற கோபத்தில் இல்லை நல்லா இருக்க மாட்டேன்னு சொல்லி அனுப்புனா கூட ஆண்டவரே என் வார்த்தையை நான் கேன்சல் பண்ணுறேன் வீட்டுக்குள்ளோன்னு சொல்கிறேன். அதிலும் மேலான தேவன் பாவம் எதிர்கால பாவத்தை மன்னித்தார் என்று சொல்லுவதில் பிரசங்கிப்பதில் எனக்கு எந்த அவமானமும் இல்லை, வெட்கமும் இல்லை, எந்த பயமும் இல்லை. என் தேவனின் எதிர்கால பாவங்களை மன்னித்திருக்கிறார். காரணம், என்னை அவர் நேசிக்கிறார். என் வாழ்க்கையில் வியாதி பாவத்தை வச்சு வரக்கூடாது, வறுமை பாவத்தை வச்சு வரக்கூடாது, தருத்திரம் பாவத்தை வச்சு வரக்கூடாது என்பதை அவர் திட்டமிட்டு பிசாசுக்கு வர்ற வழியை டோட்டலாக மூடி போட்டார். தைரியமா பிரசங்கிக்கிறேன், நம்ம அத்தனை பேருடைய எதிர்கால பாவத்தையும் சேர்த்து சிலுவையில் மன்னிச்சிட்டார், மன்னிச்சிட்டார். ரெண்டு தடவை ஆமென் சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஆயிரம் தலைமுறைக்கும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன், நியாயப்பிரமாணத்தின் நீதி என்ன தெரியுமா? என்கிட்ட பிதா தயவாயிருந்து ஆகணும், என்கிட்ட பிதா உண்மையாயிருந்து ஆகணும். இதை நீங்க ஃப்ரீயா விடக்கூடாது, இதை விடக்கூடாது நீங்க. ஆமாம், நீங்கள் சொல்லுங்க, இதை நான் சும்மா விட போறதில்ல. உங்க பிரச்சனையை பார்த்து இதை நான் சும்மா விட போறதில்ல. என்னையா நாங்கள் என்ன ஓசியில் வந்து நின்றுட்டு நினைக்கிறியா? ஆறு மணி நேரம் சிலுவையிலே துடி துடித்து மறித்தார். ஆமேன். ஏழாம் நாள் ஓய்வு நாளா? ஆறு நாள் மண்ணா பிறக்கணுமா? ஏழாம் நாளுக்கு மண்ணாவே பிறக்க கூடாதான், ஏன்னா ஆறாம் நாள் ஆயத்த நாள். மண்ணா எத்தனை மடங்கா வருமா? அதனால் சேர்க்குறவங்களும் எத்தனை மடங்கு சேர்க்கணும்? ரெண்டு மடங்கு சேர்க்கணும். அஞ்சு நாள் வேலை ஓவராக இருக்குமா? ஆறாவது நாள் வேலை ஓவராக இருக்குமா சொல்லுங்க? ஆறாவது நாள் வேலை ஓவராக இருக்கும், ஏன்னா ஏழாவது நாள் நீ ரெஸ்ட் எடுக்கணும். அப்படித்தான் ஆறாவது நாளில் இயேசு வந்து ஆறு மணி நேரம் சிலுவையிலே நின்று உனக்காக எனக்காக துடி துடித்து எல்லா வேலையும் சேர்த்து முடித்தனால ஏழாம் நாள் நம்ம எல்லாம் ஃப்ரீயாக இருக்கணும். ஆமே. ஆறாம் நாளிலே வேலை செய்தா செய்யாமல் இருந்தால் தவறு, ஏழாம் நாளிலே வேலை செய்தால் தவறு. பழைய ஏற்பாட்டில் நீ இதெல்லாம் செய்யலைன்னா தப்பு, புதிய ஏற்பாட்டில் நீ திரும்ப அதை செஞ்சினா தப்பு. தயவை உண்மையும் காக்கக்கூடிய தேவன் உங்களுக்கு இருக்கிறார், அந்த ஆசீர்வாதத்திற்கு இருப்பாயானால். இயேசு கிறிஸ்து நாமத்தில் சொல்கிறேன், உன் பரிபூரணத்தில் இல்லை, அவருடைய பரிபூரணத்தில் நீங்கள் குழந்தைக்கு மேலே குழந்தை பெற போகிறீங்க. எல்லாருக்கும் இல்லைங்க, ஆ ஒரு சிலருக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ப்ராஃபஸி. நீங்கள் ஒரு பிள்ளைன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, தேவன் அடுத்து 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 உங்களுக்கு தரப்போகிறாரு. ஆமே, அவருடைய பரிபூரணம். அதனால் ரெண்டாவது என்ன, எதிரிகளை காலி பண்ணுறாங்க. அந்த நியாயப்பிரமாணத்தின் நீதி என்ன வாசிங்க? தம்மை பகைக்கிறவர்களுக்கு ஏழு பத்தா? ஆ, தம்மை பகைக்கிறவர்களுக்கு வாசமா? தம்மை பகைக்கிறவர்களுக்கு பிரத்யட்சமாய் பதிலளித்து அவர்களை அழிப்பார் என்றும், தம்மை பகைக்கிறவனுக்கு அவர் தாமதியாமல் பிரத்யட்சமாய் பதிலளிப்பார் என்றும் நீ அறிய கடவாய். உனக்கு எதிராக எந்த ஆயுதம் உருவாக்கப்படாது, உருவாக்கப்பட்டாலும் அது வாய்க்காமல் போகும், ஏன்னா நியாயப்பிரமாணத்தின் நீதி நமக்குள்ள நிறைவேறி. அடுத்த வசனம் வாசிங்க. ஆகையால் நீ செய்யும்படி நான் இன்று உனக்கு கட்டளையிடுகிற கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்வாயாக. இந்த நியாயங்களை நீங்கள் கேட்டு கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால், பாருங்க, ஒரு மனுஷன் இதன்படி செய்வான் என்றால் அப்பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த
உடன்படிக்கையையும் கிருபையையும் உனக்காக காத்து காத்து அடுத்து உண்மையில் அன்பு வைத்து உண்மை. இப்ப இதுல வந்து நீங்க எந்த இடத்துல வரீங்கன்னு சொல்லணும் இந்த வசனத்துல, சரியா? உண்மையில் அன்பு வைத்து, இதெல்லாம் எங்க வருது? நிறைவேற்றவன்ட்ட வருது. ஆனா நீங்க எங்க வரீங்க நீங்க சொல்லணும். உண்மையில் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு. இதெல்லாம் நிறைவேற்றால பார்த்து சொல்றாரு. உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி நீங்க எங்க வரீங்க? உன் கர்ப்ப கனியையும் உன் கர்ப்பத்தின் கனியையும் நான் தாயாதே நான் தாயா சார் நான் தான் சார் அது நான் தாயாது நான் தான் அது உன் கர்ப்பத்தின் கனியையும் உன் நிலத்தின் கனியாயும் தானியத்தையும் திராட்சரசத்தை எண்ணெயையும் மாடுகளையும் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். இதை இப்படி வாசிக்கிறேன், உங்களுக்கு கட் ஷார்ட் பண்ணி எல்லாத்தையும் ஆடு மாடெல்லாம் தூக்குங்க. முத உண்மையில் அன்பு வைத்து இயேசுவை பார்த்து சொல்றாரு, உன்னை ஆசீர்வதித்து உன்னுடைய கர்ப்பத்தின் கனியையும் ஆசீர்வதி. அவன் செஞ்ச கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிப்பாரான். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, நீங்க தான் இந்த கர்ப்பத்தின் கனி. புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. இந்த ஒரு வசனம் போதும் சார், வாழ்க்கெல்லாம் உட்கார்ந்து சாப்பிடலாம் சார், உட்கார்ந்து சாப்பிடலாம் சார். நான் கர்ப்பத்தின் கனி சார், நான் சொல்றேன் சார், உங்களை ஆசீர்வதிச்சுட்டு உங்க பிள்ளைய ரோட்ல விட்டா அது உங்களை ஆசீர்வதிக்கிறதா? ஒரு கம்பெனிக்காரன் கூட நீங்க வேலை பார்த்து முடிக்கும் போது வாரிசு உரிமைன்னு பிள்ளைக்கு வேலையை கொடுத்து அவங்க அப்பாவை சந்தோஷப்படுத்துறப்ப இவர் அதிலும் மேலானவர். எங்க அப்பாவை சந்தோஷப்படுத்துறதுக்காக சாகுற வரைக்கும் என்னையும் சந்ததியும் ஆசீர்வதிப்பார். சாபங்கள் எல்லையில வரப்போறதே இல்லை இயேசு நாமத்தில். ஆமேன், ஆமேன். இனி ஒரு சாபமும் இராது. பயங்கரமான வார்த்தை. இனி ஒரு சாபமும் இருக்காது. இனி துஷ்டனும் வழியாய் வருவதில்லை. இனி விருத்த சேதனம் இல்லாதவன் அசுத்தனும் உன் வழியாய் வருவதில்லை. அந்த பாதை பரிசுத்த பாதை எனப்படும், சமாதானத்தின் பாதை. கர்த்தர் உங்களை அப்படியே செப்பரேட் பண்ணிடுவார். ஏமாத்திரவேன் பிராரத்தனம் உங்களை வந்து பிளான் பண்ணி காலி அதுல இருந்தா பிரிச்சு ஒரு ஹைஜீன் வேர்ல்டுக்குள்ள கொண்டு வந்துடுவார்.